இந்த காட்டு இந்த பக்கத்துல வந்து யானை நிறைய நிக்குது. ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிலோ கிட்ட இது ஜப்பான் பெரிய கோல்டன் இது சூப்பரா இருக்கு. மாவிலாரில் ஒரு நாள் மறக்க முடியாத சம்பவம் பாருங்கள். காணொலிக்குள் அழைத்துச் செல்கின்றேன். தொடர்ந்து 3 நாட்கள் லீவு வந்தால எல்லாரும் எல்லா வேலையும் தூக்கி வைத்து போட்டு இந்த மாவிலாத்துக்கு போய் சமைச்சு சாப்பிடணும் என்ற ஆர்வத்தோட அவரவற்ற மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடிப்போனோம். ஓடிப்போய் இந்த மாவிலாத்தங்கரில் ஒரு நாள் நின்று முழுவதுமாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக முடிவெடுத்தோம். வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கிறேன் சொல்லி பார்த்தால் மாவிலாத்தில் நினைக்கிறேன். மாவிலாறு உண்மையில் ஒரு அழகான இடம். விடுமுறை காலத்தில் வந்து அழகாக இந்த இடத்துல வந்து நம்மளோட நேரத்தை ஒதுக்கி அப்படியே குடும்பத்தோடு எல்லாருமே இருந்து சந்தோஷமாக உண்டு போகக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இந்த மாவிலாறு. அவை நீங்களும் வந்தால் இந்த மாவிலாத்தில் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிடக்கும். மணல் மேடுகள் ஃபுல்லாக நிறைய பெண்கள் ஆண்கள் அணிச்சு நிறைய பேர் வந்துருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாருமே இதில் நீரை அடிக்குளிச்சு சந்தோஷமாக போய்கொண்டிருக்காங்க. நல்ல அழகான ஒரு இடம். ஏராளம் இடத்துல வந்து வந்து தங்களை பொழுதாக கழிச்சு கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவை நீங்களும் இந்த பகுதிக்கு வந்தால் மாவிலாருக்கு வந்து இங்கே அழகு இயற்கையான அழகை நீங்கள் ரசித்து அதுக்கேற்ற மாதிரி செல்லாமன்றதான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது. ஆகவே ஒட்டுமுழுதாக ஒரு இயற்கையான ஒரு அமைதியான இடமாக இந்த இடம். கொளுத்துற வெயிலில் அடிச்சுழுந்து வேறுத்து விறுவிறுத்து ஓடிப்போன எங்களுக்கு மாவிலத்த கரையில் இருக்கிற அந்த மர நிழல்கள் இருக்கிற நீரோடைகளும் ஓங்கி வளர்ந்த மரங்களும் மிகப்பெரிய ஆறுதலையும் குளிர்ச்சியையும் தந்தது. அடுத்து என்ன, நாங்கள் போன நோக்கத்துக்கான வேலை திட்டங்களை செய்யணுமே, அதால் மீன் பிடிக்கிற வேலையில் எல்லாம் இறங்கினோம். போன எல்லாருமே பீச் வலையோடையும் தூண்டகளையோடையும் ஆத்தங்கரை ஆண்ட இடங்களையும் நீர்நிலைகளை இருந்து தூண்டப்பட தொடங்கினோம். ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மீனை எங்களால் பிடிக்க முடிந்தது. இருந்தாலும் மேலதிகமான மீன்களை நாங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிலோ கிட்ட இது ஜப்பான் பெரிய கோல்டன் இது. அழகான இடத்துல மாநிலத்துக்கு போய் எப்படியாவது மீன் பிடிச்சி நிறைய சாப்பிடணும் என்று எல்லோரும் பசியோடு போன எங்களுக்கு கிடைச்ச மீனை கண்டோடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. அதனால் வேகம் வேகமாக மீன்களை அறுத்து கரைகளுக்கான தயார்படுத்தலை செய்து கொண்டு இருந்தோம். இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற ரெண்டு இரவைக்கு எங்கே தங்குறது, அவை தங்குறதுக்கான ஏற்பாடுகளுக்காக அந்த பாலத்து கரையிலே நல்ல செல செல செலன்னு தண்ணி ஓடுற அந்த கரையை அருகோடையே நாங்கள் நிற்கணும் என்ற முடிவையும் எடுத்து எங்களோட குழு திட்டமிட்டு கொண்டோம். இடவில் நிற்க போகிறோம் என்ற எதிர்பார்ப்போட எல்லாரும் மிக மிக விருப்பத்தோட அந்த மணலில் காத்திருந்தோம். உண்மையில் இந்த நேரத்தில் ஏதாவது கடிப்பான் இருந்தால் நல்லமே என்று யோசித்து போட்டு நான் கொண்டு வர பச்சனை வறக்க தொடங்கி பச்சனை வரத்து மட்டுமில்லாமல் அடுத்தது கிழங்கு அவிச்சோம். கிழங்கு தேவையான அவிச்சு நல்ல சம்பளையும் போட்டு எடுத்தோம். மாவிலாத்துக்கு தண்ணியில் பட்டு வர காற்றுக்கு அந்த இடத்துலேருந்து சம்பளையும் கிழங்கையும் அந்த கச்சானையும் பறந்து சாப்பிட்ட சுகம் இருக்கு. அது புதர லெவலாக இருந்துச்சு. அப்போ இரண்டையும் சாப்பிட்டுருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று குடிக்கணுமேனு ஜோதிச்சு போட்டு அதுக்கு திட்டமிட்டு போயிருந்தோம். நல்லா சுட சுட காப்பியும் வச்சுருந்தோம். அந்த கோப்பியும் தூக்கி அடித்த உடனே எங்களை வேறு லெவலில் கொண்டு வச்சு அதுக்கு அப்புறம் இரவு சமையலுக்கான மீன் கறிகளுக்கான ஏற்பாடுகளை வேகம் வேகமாக செய்ய தொடங்கினோம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையில் வந்து ஆர்வமாக ஈடுபட்டாங்க. காரணம் என்னண்டா, இரவையாக இரவை தங்குறன்றபடியா நேர காலத்தில் சாப்பாடை சாப்பிடுத்து அந்த இரவையில் இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்கணுமென்ற ஆர்வத்தோடு எல்லாரும் முழுமூச்சாக ஈடுபட்டாங்க. அந்த அடிப்படையில் வேகமான சமையலும் நடைபெற ஆரம்பிச்சிச்சு. சமைச்ச சாப்பாட்டை எல்லாரும் சந்தோஷமான முறையில் இப்படியான மணல் கரையிலிருந்து சாப்பிட தொடங்கினோம். உண்மையில் மாவிலாத்த கரையில் தண்ணீர் சத்தத்துக்கும் பறவைகள் விலங்குகளினுடைய சத்தங்களையும் கேட்டவாறு அந்த இரவு பொழுதில் நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு பழைய கால கதைகள்லாம் பேசி கதைச்சி பேசி மகிழ்ந்து ஒரு சந்தோஷமாக அந்த பொழுதை கழித்தோம். ஆனால் ஒன்றை சொல்ல மறந்துட்டேன். உண்மையிலே
உடம்புகளும் கடும் மோசமாக எங்களை தாக்க தொடங்கிச்சு. அதால் எங்களை தூக்கிட்டு போயிடுமோன்ற பயம் கூட வந்துச்சு. அதால் அடிக்கடி கட்டில் தர்றதும் கீழே வர்றதும் தீவிரையை மூட்டுறதுமாக அந்த இரவு முழுவதுமாக நாங்கள் நித்திரை கொள்ளாமல் சந்தோஷமாக ஆடி பாடி அந்த பொழுதை கழித்து கொண்டு இருந்தோம். விடுஞ்சலும்பி கோப்பியொன்றையும் குடிச்சிட்டு அழகான குளிப்பொண்டையும் போட்டோம். அதுக்கு பிறகு இந்த நாளை மறக்க முடியாத நினைவாக வச்சுக்கொள்ளணுமே, அதுக்காக தொலைபேசியை கொடுத்த எல்லாருமே அந்த இடத்துல விதம் விதமான போட்டோவெல்லாம் பிடிக்க தொடங்கினாங்க. வாழ்க்கையில் இந்த இடம் என்றது உண்மையிலே மறக்க முடியாத அழகான விதமான சுற்றி வர காடு, ஒரு அமைதியான ஒரு சூழல், அமைதியான ஒரு சூழல். அங்கே தூரத்தில் அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் வந்து காட்டு இந்த பக்கத்தில் ஒரு யானை நிறைய நிற்கிது. நாங்கள் சூமணி காட்டில் அங்கே மேது அதேமாதிரி ஒரு ரம்யமான ஒரு சூழல் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. மாவிலாறுன்னு சொன்னால் எல்லாருமே இப்போ அநேகமான மக்கள் வந்து விரும்பி பார்த்து போகிற இடமாக இந்த இடம் மாறி இருக்குது. நீங்களும் ஓய்வு நேரம் கிடைக்கும் உண்மையில் இயற்கையோட ஒரு சில கணப்பொழுதுகளையாவது கழிக்கப்படுமாக இருந்தால் இவ்வாறான இடங்களுக்கு வருகின்ற மனதுக்கு ஒரு ஆத்ம திருப்தி தரக்கூடிய இடமாக இருக்குது. நாங்கள் அதை சேர்வுகளைக்கு வந்து அதிலிருந்து புதிய தூரம் அதனால் அந்த மாநிலத்தை சென்றடையலாம். இப்போ இன்றைக்கு நாங்கள் வந்த நேரத்தில் பார்த்தோம் நிறைய ஏராளமான சிறுவர்கள், சிறுமியர்கள், இளம் பெண்கள் குடும்பமாக இங்கே வந்து சமைச்சு வந்து சாப்பிட்றாங்களோ இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க. உண்மை ஒட்டுமொத்தத்தில் பார்க்குற நேரத்தில் இந்த இடம் ஒரு மனதுக்கு இதமான அற்புதமான மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. நீங்கள் வந்தால் இந்த இடத்துல வந்து உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் பகிர்ந்து செல்வதற்கான அற்புதமான மீண்டும் ஒன்று சாலையை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்களுக்கு நன்றி நண்பர்களே. பால் கேண்டாலே விதம் விதமான அனுபவங்களோட சம்மந்தப்பட்டது தானே. அதே போல மாவிலாத்தங்கரையில் நாங்கள் தங்கின இந்த ஒரு நாள் நினைவுகளும் எங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மறக்க முடியாத சம்பவமாக பதிந்தது என்பதால் உண்மை. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். அதை வணக்கம் கூறுவேன். நன்றி, வணக்கம்.